வசிய மை வச்சா வந்து வசியம் இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பட் அந்த மை எப்படி பண்ணுறாங்க அதில் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணுறாங்க அதுக்கான நன்மைகள் என்ன தீமைகள் இதை பற்றிலாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் கருப்பாக இருக்கிறதெல்லாம் மையில் கருப்பு இல்லாமல் இருக்கிறதா மையில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது மொத்தத்தில் மையில் பல கலர் பச்சையாக இருக்கிறது கூட மை தான் அப்படியா ஆமாம் பச்சை இருக்குது மஞ்சள் இருக்குது வசிய வாங்கிட்டு போயிடுவாங்க சார் வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க பட் அது எந்த இடத்துல நம்ம வைக்கணும் அண்ட் எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணணும் மைங்கிறது வந்து இந்த மாதிரி தம்பதிகளுக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை வேலை தொழில் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் மை இருக்குன்னு சொல்றாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல அப்படி இருக்குன்னா அதுக்கும் இதே மை தான் யூஸ் பண்ணுவாங்களா அதுக்குன்னு தனியாக அதை மை நீங்க ரெடி பண்ணுவீங்க மாந்திரிகத்தில ரெண்டு வகைப்படும் முதல்ல நம்ம அதை சொல்லிட்டாலே இந்த மையோட டாபிக் வெற்றி அடைஞ்சிடும் கருமுறை உருமுறை கருமுறைன்றது மைப்பொருள்களை பயன்படுத்துறது ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமாரி இணைஞ்சிருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நல்லா நன்றி இன்னைக்கு வந்து கேள்விகளா இல்லாம ஒரு செக்மெண்டா ஒரு விஷயத்த பத்தி நாங்க நிறைய முழுமையா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வந்திருக்கேன் வசிய மை வச்சா வந்து வசியம் அடைகிறாங்க இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் பட் அந்த மை எப்படி பண்றாங்க அதுல என்னென்ன பொருட்கள் ஆட் பண்றாங்க அதுக்கான நன்மைகள் என்ன தீமைகள் இதை பத்திலாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ இதை பத்தி ஒரு விளக்கமா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இது இதுவும் இப்போ ஒரு பயனுள்ள தகவல் தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேரு நம்மளை மாதிரி நிறையா அதிர்வளத்தில் இருக்க ஆந்திரிகம் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த டப்பாதாங்க தாங்க வசிய மைய இந்த டப்பாதாங்க தாங்க இந்த மைய இந்த டப்பாதாங்க தாங்க இந்த மைன்னு திறந்து திறந்து காட்டுறாங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோ பர்டிகுலரா இன்னைக்கு ரொம்ப பிரபலமா இருக்கிறவங்க கூட காட்டுறாங்க அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் அதை பார்த்தா எதோ கருப்பா இருக்கு பொதுவா பொதுவாக மக்களுக்கு வந்து மை கருப்பா இருந்தா மை அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க மைய தான் இருக்குமா அது ஒரு கேள்வி கருப்பா இருக்கிறதெல்லாம் மையில் கருப்பு இல்லாம இருக்கிறதா மையில் நம்ம சொல்ல முடியாது மொத்தத்துல மையில் பல கலர் இருக்கு பச்சையா இருக்கிறது கூட மை தான் அப்படியா ஆமா பச்சை இருக்கு மஞ்சள் இருக்கு ஒரு ப்ரௌன் கலர்ல ஒரு மை ஒன்று வரும் அதே மாதிரி சுத்த கருப்புலையும் மை வரும் சரிங்களா கருப்பா இருந்தா உடனே மையம் நம்ம சொல்லிடக்கூடாது மையில பல வகைகள் இருக்கு அப்ப ஒரு வசிய மைய எப்படி தயார் செய்யப்படுது அதை தெரிஞ்சுக்கணும் மக்கள் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு வசிய மைய எப்படி தயார் செய்யப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தரு புனுகு சவ்வாது அரகஜா குங்குமம் கோரோசனை தொட்டால்வாடி நிழல்வாடி தேகவொட்டை மயில் தோகை குழியான புல்லாமணக்கு வடக்காக்க போகிற முருங்கை மரத்தோட வேறு வடக்காக்க போகிற வெள்ளை மரத்தோட வெள்ளை எருக்கோட வேறு இது எல்லாத்தையும் ஒன்றா பாடம் பண்ணணும் பாடம் பண்ணிவிட்டு அன்னாசி பூ அன்னாசி பழம் வருது இல்லையா அந்த பூவையும் பாடம் பண்ணணும் ஏறத்தாழ நீங்கள் ஒரு பதினோரு நாளைக்கு காய வைக்கணும் காய வச்சு இதை எல்லாத்தையும் பொடி பண்ணணும் பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட சுடுகாட்டில் இருக்கிற எலும்பு அதுல என்னென்ன எலும்புன்னா அதை பார்த்து கிடைச்சா நீங்க பிறக்கணும் கால் எலும்பு கையெலும்பு விழா எலும்பு நெஞ்ச எலும்பு இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான எலும்பு எடுக்கணும் எடுத்து இது கூட எல்லாத்தையும் கல்வத்துல இட்டு அரைக்கணும் கல்வன்னு ஒண்ணு இருக்கும் கல்லுல வந்து உரல் இருக்கு இல்லையா அதுல போட்டு நல்லா இடிச்சு அதுல அதை பவுடர் ஆக்கணும் பவுடர் ஆக்கி காராம்பசி நெய் சரியா அந்த காராம்பசி நெய்யை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பொருளை எல்லாத்தையும் பச்சை கல்புரம் போட்டு கறுக்கணும் கருக்குன்னா எல்லாமே எரிஞ்சு சாம்பலாயிடும் அதுக்கு பிறகு இந்த காராம்பசி நெய்யை அதெல்லாம் ஆயிட் பண்ணணும் பண்ணி எல்லாத்தையும் நீங்க குழப்பினீங்கன்னா கருப்பு கலர்ல மை மாதிரி வந்துடும் இதை எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து ஒரு சில்வர் டப்பாவுலையோ வெள்ளி டப்பாவுலையோ தங்க டப்பாவிலையோ காப்பர் டப்பாவுலியோ உங்க வசதிக்கு தகுந்தாறு போல ஒரு டப்பாவுல அடைக்கணும் அடைச்சி அமாவாசை பௌர்ணமி தேய்ப்பிரை வளர்ப்பிரை பஞ்சமி இந்த மாதிரி தான் வாழை இலையில அந்த மைட்டப்பாவை வச்சு அந்த மைட்டப்பாவுக்கு மேல செவ்வாது புணுகு அத்தரு செவ்வரளிப்பூ மெயினாக மரி கொழுந்து இதெல்லாம் வாசனை தரக்கூடிய மல்லிகைப்பூ இதெல்லாத்தையும் போட்டு மூடணும் அந்த டப்பாவை மூடி எதிர்த்த மாதிரி ஒரு வாழலை போட்டு கம்ப்ளீட்டா இனிப்பு போடுறோம் தேனு கற்கண்டு பனங்கருப்பட்டி வெள்ளம் டைமண்ட் கற்கண்டு மைசூர் பாக்கு பூந்தி இந்த மாதிரி இனிப்பு பொருள்கள்லாம் போட்டு சில வேத மந்திரங்களை அந்த இடத்துல உச்சாரணம் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு ஓம் எக்ஷனி ஓங்கார யட்சினி மலையாள கர்ணய்சனி சந்திரகலாரூபினி ராஜவசிகரணி வசிவசி என் காதில் பேசபாவா என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாத்தன் இந்த மந்திரத்தை அங்கே ஒரு பத்தாயிரத்தி எட்டு தட சொல்லியாச்சுன்னா இந்த மூடப்பட்ட மைட்டப்பா மேலே வந்துடும் அப்பதான் அதுக்கு உயிர் வந்துட்டுன்னு அர்த்தம் சொல்ற விளங்குதா இந்த மைட்டப்பா கொஞ்சம் கொஞ்சமாக முட்டி 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 மேலே வந்துடும் அதுக்கு பிறகு அந்த மைய எடுத்து இப்ப நீங்க வர்றீங்க உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி வர்றீங்க அப்போ இந்த மையை எடுத்து நான் அவங்க கொடுத்து என்ன பண்ணுவோம்னா உங்க போட்டாவிலையும் வீட்டுக்காரர் போட்டாவிலையும் இந்த மையை தடவணும் தடவி ரெண்டையும் முகம் மாதிரி ஒட்டணும் ஒட்டி அந்த போட்டாவை ஒரு மூணு நாளைக்கும் நாலு நாளைக்கும் பச்சரிசுல வச்சு பிரச்சம் பண்ணால் அவர் என்னதான் கருத்து வேறுபாடா இருந்தாலும் என்னதான் சண்டச்சரவா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப சந்தோஷமா வாழறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை இந்த வசிய மை ஓ இப்படி தான் பண்ணணும் சரியா இதுக்கு பேர் தான் வசியமை இப்படி ரெடி பண்ணப்படுறதுக்கு பேர் தான் மை ஓகே இப்போ வந்து அந்த வசியமை வாங்கிட்டு போயிடுவாங்க சார் வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க பட் அந்த வசியமை வந்து ஐ மீன் இப்போ தலையில வைக்கணுமா இல்லை கையில வைக்கணுமான்ற ஒரு ஒரு நாலேஜ் இருக்கிறது இல்லை அது எந்த இடத்துல நம்ம வைக்கணும் அண்ட் எப்படி அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் வாங்கிட்டு போறவங்க பெரும்பாலும் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி திருநீர் வந்து நம்ம ஏன் நெத்தியில இடம்புங்கிறது பல்வேறு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ வந்து திருநீர் கண்ணத்துல வச்சுக்கலாம் கழுத்துல வச்சுக்கலாம் வயிற்றுல வச்சுக்கலாம் தலையில வச்சுக்கலாம் ஏன் பர்டிகுலரா நம்ம நெத்தில இடறோம் அப்படின்னா அங்கதான் மூன்றாவது கண்ணுன்னு ஒன்னு இருக்கு ஓகே சரிங்களா நெற்றிக்கண் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மூன்றாவது கண் அங்கதான் இருக்கு இந்த ரெண்டு கண்ணுக்கும் இருக்கிற சக்தியை விட மூன்றாவது கண்ணுக்கும் அதிகமான சக்திகள் புரியுதா உங்களுக்கு அங்க நீங்க மைகள் வைக்கும் பொழுதோ திருநீர் வைக்கும் பொழுதோ குங்குமம் வைக்கும் பொழுதோ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உடனடியாக நடந்தேருது அதனால மைய வந்து பெரும்பாலும் நெத்தில இடுறது பெஸ்ட் ஓகே ஒரு சில பேர் கருப்பு கலரில் வச்சுட்டு போனா யாராவது என்னன்னு கேட்பாங்க மை வச்சுட்டு வரான் மை காரணம் இருக்கிறாங்கிறதுனால உச்சாந்தலையில வைக்கலாம் ஓகே ரெண்டு இடத்தை தவிர்த்து வேற இடம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஒன்னும் உச்சாந்தலையில வைக்கணும் இல்ல மூன்றாவது கான் நெற்றிக்கண்ணில வைக்கணும் அண்ட் மைங்கிறது வந்து இந்த மாதிரி தம்பதிகளுக்கு மட்டும்தான் இருக்கா இல்ல வேலை தொழில் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் மை இருக்குன்னு சொல்றாங்க பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல அப்படி இருக்குன்னா அதுக்கும் இதே மை மை தான் யூஸ் நீங்கள் ரெடி பண்ணுவீங்களா அப்படி பண்ண முடியாது இல்ல சைவம் சாப்பிடுறவங்க சைவம் தான் சாப்பிட்டாகணும் அசைவம் சாப்பிடுறவங்க அசைவம் தான் சாப்பிட்டாகணும் புளி வந்து என்னதான் பசிச்சாலும் புள்ள திங்காது மாட்டுக்கு என்னதான் பசி இருந்தாலும் மாமிசம் சாப்பிடாது சரியா கணவன் மனைவி வசிய மையனா இந்த மைதான் தொழிலுக்கு வரும் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான மை உதாரணத்துக்கு ஏன் நம்ம கணவன் மனைவியே பேசுவான அம்மா பிள்ளைக்குள்ள உறவு சண்டை அப்படி வேகல பையன் எப்ப பார்த்தாலும் அம்மா சொல்ல கேக்குறதே கிடையாது எங்க போவாதான் அங்கதான் போறது என்ன பண்ணாதாங்கிறது அங்கதான் பண்றது காலேஜ் போனா போறது இல்லை ஸ்கூல் போறேன்னா போறது இல்ல ஒரே இவனோட பெரிய போராட்டியம் இவன் ஏன் சொல்ல கேட்கணும் என் பையன் ஏன் சொல்ல கேட்கணும் அந்த இடத்துல போய் நம்ம கணவன் மனைவி மைய பயன்படுத்த முடியாதுல்ல அம்மா புள்ள உறவு வேற கணவன் மனைவி உறவுங்கிறது வேற அப்ப அந்த இடத்துல வேற தான் பயன்படுத்தணும் அம்மா மேல இணக்கம்மா இருப்பான் அன்பா இருப்பான் அம்மா என்ன சொன்னாலும் கேட்கிற மாதிரி அப்ப அதுக்கு உண்டான மையம் அந்த இடத்துல பயன்படுத்தணும் அதுக்கு உண்டான மைகள் இருக்கு ஆனா இதே பொருள் வரும் ஆனா ஒரு சில பொருள் மாறும் அதுல இருந்து என்ன பண்ணும்னா இப்ப அத்தரு புனகு சவாதி அரகஜா குங்குமம் கோரோசனை பண்ணி வெள்ளை குண்டுமணி சிவப்பு குண்டுமணி கருப்பு குண்டுமணியினுடைய விதைகளை போடுறது வேர்களை போடுறது இப்ப குண்டுமணியில பன்னெண்டு இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு வகையான குண்டுமணி இருக்கு எல்லாருக்கும் கருப்பு சிவப்புன்னு தான் தெரியும் ஒரு சில பேருக்கு வெள்ளை பச்சது ஆனா பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு வகையான குண்டுமணிகள் இருக்கு இதுல இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்தது வெள்ளை குண்டுமணி அதோட வேறு அதோட செடி அதோட காயெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த இது கூட இந்த பொருள் எல்லாம் சேர்த்து அதை அம்மா அது சாப்பாட்டில் கூட நீங்க உள்ள கொடுக்கலாம் அதுக்கு இருந்தா கூட நீங்க கொடுக்கலாம் பையனுக்கு வந்து இவங்களுடைய ஒரு எச்சிலோ பிளட்டையோ கொஞ்சம் போல மிக்ஸ் பண்ணி தன்னுடைய பையனுக்கு சாப்பாடுல கொடுக்கும்போது அம்மா மேல அளவு கடந்த பாசம் அன்பு அம்மா கூட பிரியமா இருப்பான் அம்மா என்ன சொன்னாலும் கேட்பான் அந்த மாதிரி வரும் அது அம்மா பிள்ளை உறவுங்கிறது வேற கணவன் மனைவி உறவுங்கிறது வேற மருமக மாமியா உறவுங்கிறது வேற இந்த மாதிரி உறவுக்கு தகுந்தாற்போல போல மைப்பொருள்கள் மாறும் மைங்கிறது வசியத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா சார் இல்லை இப்போ ஏவல் இந்த மாதிரி சூனியம்லாம் கூட வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்களுக்கும் மை வச்சு சூனியம் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா இது நல்ல கேள்வி இப்போ வந்து மாந்திரிகத்துல ரெண்டு வகைப்படும் முதல்ல நம்ம அதை சொல்லிட்டாலே இந்த மையோட டாபிக் வெற்றி அடைஞ்சிடும் எப்படின்னு கேட்டீங்கன்னா கருமுறை உருமுறை கருமுறைன்றது மைப்பொருள்களை பயன்படுத்துறது ஒருமுறைன்றது வேத மந்திரங்களை நிறைய ஜபிக்கிறது இப்ப கருமுறை தெரியாதவன் ஒருமுறை மட்டும் எனக்கு மந்திரம் மட்டும் தான் சொல்ல தெரியும் அப்படின்னா ஜெயிக்க முடியாது எனக்கு மைக்கெல்லாம் அரைக்க தெரியும் மந்திரம் சொல்ல தெரியாதுனாலும் ஜெயிக்க முடியாது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் பண்ணி இணைஞ்சா எப்படி அங்க சங்கதி விரித்தி அடையுதோ அதே மாதிரி கருமுறையும் ஒருமுறையும் வேணும் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கத்துக்கும் பொழுது முதல்ல மந்திர தீட்சைகளை கொடுப்பாங்க அதுக்கு பிறகு மைய அரைக்க சொல்லி கொடுப்பாங்க இது ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் கருமுறை உருமுறை ஒரு மாந்திரீகருக்கு ரெண்டும் தெரியணும் கருமுறையும் தெரியணும் உருமுறையும் தெரியணும் மைய முதல்ல ரெடி பண்ணணும் மையக்கு அடுத்தது பவர் கொடுக்கணும் இந்த மைய அவங்க வாங்கிட்டு போய் பயன்படுத்த போது அவங்களுடைய பிரச்சனை கியூர் ஆகும் புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது அப்ப வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே மை உண்டு இப்போ ஏன் இடத்துக்கு வரும்பொழுது எல்லாருக்கும் மை கொடுப்போம் பொதுவா இப்ப கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும் கடன் பிரச்சனையா இருக்கட்டும் தொழில் பிரச்சனையா இருக்கட்டும் குடும்பத்து பிரச்சனையாக இருக்கட்டும் நோய்வாய்ப்பட்டதாக இருக்கட்டும் பில்லி சூனிய ஏவல் சைவன கண் கந்திருஷ்டி ஓமல் இப்போ என் அலுவலகத்துக்கு ஒரு நாளைக்கு நூறு பேர் வருவாங்கன்னா நூறு பேரும் நூறு விதமான பிரச்சனையோடு வருவாங்க பர்டிகுலராக எல்லாருமே ஒரே பிரச்சனைக்காக வர மாட்டாங்க பல பேர் பல பிரச்சனைக்கு வரும் பொழுது கையால் அங்கே வைக்கப்படுகிற மை ஊசிகாந்தத்தோட மை ஓகே அந்த ஊசிகாந்தம் வந்து பர்ஸ்ட் எய்டு மாதிரி பொதுவான ஒரு விஷயம் இப்போ நீங்க டாக்டர் கிட்ட போன உடனே டக்குனு உங்களுக்கு பெருசா ட்ரீட்மெண்ட் இறங்கிட மாட்டாரு முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ரெண்டு டேப்லெட்டை கொடுப்பாரு அதுல குணமாவலனா அடுத்தது சிடி ஸ்கேனு எக்ஸ்ரே இசிசி அது இதுன்னு போகும் அப்ப நம்ம கிட்ட வரும்பொழுது அவங்களுக்கு நம்ம பொதுவா அந்த மையை வச்சு விடுவோம் இந்த மையில அவங்களுக்கு சில மாற்றங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தது வருவாங்க மாற்றம் தெரியலைன்னாலும் வருவாங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய பிரச்சனையை ஆய்வு பண்ணணும் சோவி போட்டு பாக்குறது சங்கு பிரசனம் பாக்குறது வெத்தல பிரசனம் பாக்குறது பிரசனத்துல முப்பத்தாறு வகை இருக்கு வெத்தலை பிரசனம் தாம்பல பிரசனம் சங்கு பிரசனம் சோவி பிரசனம் திருநீர் பிரசனம் சூட பிரசனம் இப்படி பிரசன்னத்துல பல வகை இருக்கு சாதாரண எலுமிச்சம்பழத்தை வச்சு பார்த்து இன்னொருத்தருடைய பிரச்சனை நம்ம கணிக்கலாம் இதை நம்ம மறைந்து போன கேப்டன் ஐயாவுக்கு நான் சோவி போட்டு சொன்னேன் எந்த மாதிரி இருந்து அது பிரபலியமா போனிச்சு அந்த விஷயம் அப்ப அந்த மாதிரி நாளைக்கு நடக்க போற விஷயத்த முன்கூட்டியே நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி பிரசன்னம் பார்த்து இவங்களுக்கு என்ன விதமான பிரச்சனை இருக்கு இதுக்கு என்ன தீர்வு இவங்களுக்கு வந்து உயிர் பள்ளி கொடுத்து பூஜைகள் பண்ணணுமா ஓமங்கள் கொடுத்து பூஜைகள் பண்ணணுமா கும்பம் ஏத்தணுமா வேற மாதிரி பூஜை பண்ணணுமா என்னங்கிறது இந்த பிரசன்னத்துல வரும் அதுக்கு தகுந்தாரு பூஜைகள் பண்ணி பிரச்சனையை சரி செய்யும் மைய வச்சு வசியம் பண்றது ஓகே சார் இப்போ வந்து வசியம் பண் சரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருச்சு அப்படின்றத தாண்டி அந்த வசியம் எடுக்கிறதுன்ற ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியுமா வசியம் பண்ணிருக்காங்க பட் அது வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பண்ண முடியுமா பண்ணலாம் ஓகே இப்போ வந்து இந்த பையன் வந்து இந்த பொண்ணை விட்டுட்டு வர மாட்டாங்கறான் இவனுக்குன்னு ஒரு கல்யாணம் காட்சி ஆகணும் அந்த பொண்ணு கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அது ஒரு வசியம் மருந்து சாப்பிட்டு இருக்கான் வசியத்துல இருக்கான் அப்படின்னா இந்த பையனை கூப்பிட்டு வந்து எட்டி விதையால செய்யப்பட்ட மை வைப்போம் சரிங்களா மைய மையாலதான் எடுக்கணும் மைய மையால எடுக்கணும் அப்ப எட்டி வெதை மைய எடுத்து அவனுக்கு ஒரு சில பொருள்களை உள்ள கொடுப்போம் அது எதுவா இருந்தாலும் வெளியே வந்துரும் அதுக்கு பிறகு இவன் தெளிவி அடைய ஆரம்பிச்சிருவான் ஐயோ நாள் பண்ணுனதே தப்பு என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஓ இப்பதான் நம்ம சரியா வரோம் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த பொண்ணு மேல இவனுக்கு வெறுப்பு வர ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு அம்மா அப்பா சொல்ற பொண்ணை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி இருப்பாங்க பண்ணலாம் இப்போ ஒரு பிளாக் மேஜிக்க மேஜிக்கை கொண்டுதான் நம்ம பிரச்சனையை சரி செய்யணும் பகலும் இங்கதான் இரவும் இங்கதான் ஆரம்பமும் இங்கதான் முடிவும் இங்கதான் கேள்வி இங்கதான் பதிலும் இங்கதான் அதுதான் இன்னொருத்தர் வந்து பண்ணிருக்காரு அது அதை ஒரு மாந்திரிக்கிறாரு எடுத்து விட போறாரு அவ்வளவுதான் பண்ணவும் தெரியும் எடுக்கவும் தெரியும் நான் முதலிய கருமுறை ஒருமுறை ரெண்டும் கத்து நல்லதும் செய்ய தெரியணும் கெட்டதும் செய்ய தெரியணும் சரிங்களா ஒருத்தர் காவந்து பண்ணவும் தெரியணும் அதே நேரத்துல வசியம் பண்ணவும் தெரியணும் எடுக்கலாம் சரிங்கய்யா இன்னைக்கு வந்து மைய பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லி எங்களுக்கு வலுக்கப்படுத்திருக்கீங்க இதே மாதிரி இன்னொரு நம்ம மீட் பண்ணலாம் நன்றிங்கய்யா நன்றி வாழ்க வளமுடன் நன்றி